அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் அன்னை சமையல் உமாவின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு அன்னை சமையலில் பார்க்க போகிறது காரா பூந்தி. கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு இந்த காரா பூந்தியை ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க, காரா பூந்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கப் கடலை மாவு, கால் கப் அரிசி மாவு, தேவையான அளவு உப்பு, இப்போ கொஞ்சமாக பேக்கிங் சோடா தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்கலாம். அரை கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இன்னொரு அரை கப் சேர்த்துக்கலாங்க. இப்போ பாருங்க, இது மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கணும். அடுத்தது காரா பூந்தி போட ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணுங்க காரா பூந்திக்கு, அப்போ தான் வந்து முத்து முத்தாக வரும். இது காரா பூந்தி செய்யறதுக்காக வாங்கினதுங்க. உங்ககிட்ட இது இருந்தே யூஸ் பண்ணிக்கோ, அப்படின்னா நீங்கள் நார்மல் ஜார்னு யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி தட்டினீங்கன்னா போதும், மீதி இருக்கிற மாவுலேயும் வந்துடும் பூந்தி. கொஞ்சம் திருப்பிக்கலாங்க. பூந்தி பாருங்க நல்ல கலர் மாறிடுச்சு. இப்ப இதை எடுத்துடலாம். இப்ப நம்ம நெக்ஸ்ட் பேட்ச் போடும் போது இதை நல்லா கழுவிடணுங்க, அப்பதான் அடுத்த தடவை நமக்கு நல்லா முத்து முத்தா வரும். இப்ப அடுத்த பேட்ச் போட்டுக்கலாங்க. நல்லா இப்படி கை வச்சு தட்டி விட்டுருங்க. இப்ப இதை எடுத்துடலாம். இப்போ அடுத்த பேட்சும் பாருங்க நல்லா முத்து முத்தா வந்திருக்கு. நல்லா சத்த அடங்கணும்னு எடுத்துடலாங்க. இப்போ அடுத்தது ஜார்னி வச்சு போடலாங்க. பெரிய ஹோலா இருக்கிறத எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணுங்க, அப்போ தான் வந்து பூந்தி வந்து முத்து முத்தாக வரும். பாருங்க சத்தம் நல்லா அடங்கிடுச்சு, எடுத்துடலாம். அடுத்தது வேர்க்கடலையும் முந்திரியும் பொரிச்சுக்கலாம். இப்போ இதை பொரிச்சாச்சு, இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். கருவேப்பிலையும் இடித்த பூண்டையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ காரா பூந்தி எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. கால் டீஸ்பூன் மிளகாய் தூள், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் பெருங்காயம், வறுத்து வச்சிருக்க எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இதில் பூண்டு நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். காரா பூந்தி ரெடி ஆகிடுச்சுங்க, சர்வ் பண்ணிடலாம். இப்போ ஒரு கப் கடலை மாவுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு இவ்வளோ காரா பூந்தி வந்திருக்குங்க. ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கே பிடிக்கும். ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் அன்னை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.